சாந்தி. இன்னைக்கு பாபா நம்ம அனைவரையும் மலர்களாக மாற்றுவதற்காக வந்திருக்காங்க. குழந்தைகளாகிய நாமும் மலர்களாக மாறி அனைவருக்கும் சுகம் கொடுக்கணும். எப்பொழுதும் வாயிலிருந்து ஞான ரத்தினங்கள் தான் வர வேண்டும். கற்கள் மாதிரி வார்த்தைகள் வரக்கூடாது. இந்த தோட்டத்தை உருவாக்கக்கூடியவர் ஷூபாபா. குழந்தைங்க மலர்களாக மாறிட்டிருக்கும் பொழுதே மாயாவுடைய கவர்ச்சியில் போயிட்டு கெட்ட சகவாசத்தில் போய் கெட்டு போயிடுறாங்க. ஆகையினால் நல்ல தெய்வீக குணங்களை நடைமுறை செய்து மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுப்பது நமது வேலையாக இருக்குன்னு பாபா சொல்கிறாங்க. மேலும் இந்த தோட்டத்தினுடைய முதலாளி ஷூபாபா. தோட்டக்காரர்கள் குழந்தைகளாகிய நாம் ஆகையினால் சேவை செய்ய குழந்தைங்க தான் போகணும்னு சொல்கிறார். ஏன்னா பிரம்ம பாபாவும் போக முடியாது. ஏன்னா தோட்ட முதலாளி பிரம்ம பாபா உடலில் இருக்காங்க. அப்போ குழந்தைங்க தான் போய் சேவை செய்து நல்ல நல்ல மலர்களை உருவாக்கணும். நல்ல நல்ல மலர்களை உருவாக்கக்கூடிய குழந்தைங்க மீது தான் தோட்ட முதலாளி ஷூபாபாவுக்கு அன்பு இருக்குது. ஷூபாபாவுனுடைய தோட்ட முதலாளியினுடைய அன்பை அடையிற அளவுக்கு நம்ம சேவை பண்ணணும். இப்போ நம்ம மலர்களாக மாறிட்டுருக்குறோம். இவர்கள் முள்ளாக இருக்காங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்கிற அளவுக்கு நம்மளுடைய நடத்தைகள் இருக்கக்கூடாது. எந்த அளவுக்கு நம்ம பாபாவை நினைவு செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம மலர்களாக மாற முடியும். இப்போ தான் நம்ம ரோஜா மலராக மாறணும். இல்லைன்னா ஜென்ம ஜென்மமாக பிறவி பிறவியாக நம்ம எருக்கம் பூவாக இருந்துடுவோம். யாராவது தோட்டத்துக்கு வராங்க அப்படின்னா ரோஜா மலர்களை தான் பார்க்குறாங்க. எருக்கம் பூவை யாருமே பார்ப்பது கிடையாது. குழந்தைங்க நாம் ஒவ்வொருத்தரும் நமக்கு நாம தான் நன்மை செய்து கொள்ளணும். நம்ம செய்யக்கூடிய நன்மை நமக்கு தான், ஷூபாபாவுக்கு நம்ம நன்மை செய்வது கிடையாது. ஆகையினால் எவ்வளவு முடியுமோ பாபாவுடைய உயர்ந்த வழிப்படி ஸ்ரீமத் படி நடந்து நமக்கு நாம் நன்மை செய்து கொள்ளணும். பாபாவை நம்ம மறந்தோம் அப்படின்னா கீழே விழுந்துடுறோன்னு பாபா சொல்கிறாங்க. இது போல் நிறைய விஷயங்களை பாபா இன்றைக்கி முரளியில் சொல்கிறாங்க. வாங்க இன்றைக்கி முரளியை நாம் விரிவாக காணலாம். முரளி டே 8/4/2021 காலை முரளி பாப்தாதா மதுபன். பாபா சொல்கிறாங்க, இனிய குழந்தைகளே, நீங்கள் மலராகி அனைவருக்கும் சுகம் கொடுக்க வேண்டும். மலரான குழந்தைகளின் வாயிலிருந்து இரத்தினங்களே வெளிவருகின்றன. இன்றைய கேள்வி, மலராக மாறும் குழந்தைகளுக்கு பகவானின் அப்படிப்பட்ட எந்த ஒரு அறிவுரை கிடைக்கிறது? அதனால் அவர்கள் சதா மனம் வீசும் மலராக இருப்பார்கள். பதில், பாபா சொல்கிறாங்க, ஏ எனது மலரான குழந்தைகளே, தனக்குள் எந்த அசுர அவகுணம் என்ற முள்ளும் இல்லைதானே என நீ உனக்குள் பார். ஒருவேளை உள்ளே எந்த முள்ளாவது இருந்தால், எந்த அவகுணமாவது இருந்தால், எப்படி பிறரது அவகுணத்தின் மீது வெறுப்பு வருகிறதோ, அதே போல உனது அசுர அவகுணத்தின் மீது வெறுப்பு காட்டு. அப்பொழுது முள் நீங்கிவிடும். மனம் சொல் செயலால் தண்டனை பெறும்படியான எந்த விக்கிரமமும் நடக்கவில்லைதானே என தன்னை பார்த்து கொண்டே இருங்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை அமர்ந்து புரிய வைக்கின்றார். இந்த நேரம் இராவண ராஜ்யமாக இருக்கும் காரணத்தால் மனிதர்கள் எல்லோரும் தேக அபிமானிகளாக இருக்கிறார்கள். எனவே அவர்களை காட்டின் முட்கள் என்று சொல்கிறார்கள். இதை யார் புரிய வைக்கின்றார்? எல்லையற்ற தந்தை புரிய வைக்கின்றார். அவர் இப்பொழுது, ஷிவபாபா இப்பொழுது முட்களை மலராக மாற்றி கொண்டிருக்கின்றார். ஆங்காங்கே மாயா அப்படி இருக்கிறது. யார் மலராகி கொண்டிருக்கிறார்களோ அவர்களை உடனே முள்ளாக மாற்றி விடுகிறது. இப்பப்போ நல்ல குழந்தையாக தான் இருக்காங்க, கெட்ட குழந்தையாகவும் மாறிடுறாங்க. இதை முள் காடு என்று சொல்கிறார்கள். இதில் அநேக விதமான விலங்குகளை போன்ற மனிதர்கள் இருக்கிறார்கள். மனிதராக இருக்கிறார்கள், ஆனால்
ஒருவர் பிறரோடு விலங்குகளை போல சண்டை போட்டு கொண்டே இருக்கின்றார்கள். ஒவ்வொரு வீட்டிலும் சண்டை நடந்து கொண்டே இருக்கிறது. எல்லோரும் விஷக்கடலில் இருக்கிறார்கள். இந்த முழு உலகமும் மிகப்பெரிய விஷக்கடலாக இருக்கிறது. இதில் மனிதர்கள் மூழ்கி தத்தளித்து கொண்டிருக்கின்றார்கள். இதைதான் பதித்த தாழ்ந்த உலகம் என்று சொல்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் முள்ளிலிருந்து மலராக மாறிக்கொண்டிருக்கின்றீர்கள். அப்பாவை பகவான் என்று சொல்கிறார்கள். கீதையில் ஞானத்தின் விஷயங்கள் இருக்கின்றன. பிறகு மனிதர்களின் நடத்தை எப்படி இருக்கிறதோ அதை பாகவதத்தில் வர்ணனை செய்திருக்கிறார்கள் என தந்தை அமர்ந்து புரிய வைக்கின்றார். கீதையில் ஞானத்தினுடைய விஷயம் இருக்கு, மனிதர்களுடைய நடத்தைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயம் பாகவதத்தில் வர்ணனை செய்திருக்காங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. என்னென்ன விஷயங்களை எழுதி வைத்திருக்கின்றார்கள்? சத்தியுகத்தில் அப்படி ஒரு பொழுதும் சொல்ல மாட்டார்கள். சத்தியுகத்தில் துக்கம் கொடுத்தாங்க, துக்கமான விஷயங்கள் அங்கே இருந்ததாக சொல்ல மாட்டாங்க. சத்தியுகம் மலர்களின் அந்தவனமாக இருந்தது. இப்பொழுது நீங்கள் மலராகி கொண்டிருக்கின்றீர்கள். மலராகி பிறகு முள்ளாகி விடுகின்றீர்கள். இன்று மிக நன்றாக நடந்து கொள்கிறார்கள், நல்லா தான் இருக்காங்க. பிறகு மாயாவின் புயல் வந்து விடுகிறது. அமர்ந்திருந்தபடியே மாயா என்ன நிலையை உருவாக்கி விடுகிறது? நல்லா தான் இருக்காங்க, மாயாவினுடைய புயல் வரும்பொழுது கெட்ட குழந்தைகளாக மாறிடுறாங்க. நான் உங்களை உலகத்தின் எஜமானராக மாற்றுகிறேன் என தந்தை சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். நீங்கள் உலகத்தின் எஜமானர்களாக இருந்தீர்கள் என பாரதவாசிகளுக்கு தந்தை சொல்கின்றார். இது நேற்றைய விஷயம் இல்லையா, லட்சக்கணக்கான வருஷத்தினுடைய விஷயம் கிடையாது. லக்ஷ்மி நாராயணரின் ஆட்சி நடந்தது. தங்க வைரங்களான மாளிகைகள் இருந்தன. அதை அல்லாவின் தோட்டம் என்று சொல்கிறார்கள். காடு இங்கே இருக்கிறது, பிறகு தோட்டமும் இங்கேயே இருக்கும். இந்த கலியுகத்தை தான் காடுன்னு சொல்லப்படுது. இந்த கலியுகம் காடு மாறிதான் மலர் தோட்டம் சத்தியுகம் இங்கே தான் வருது, வெவ்வேறு இடங்கள் கிடையாது. பாரதம் சொர்க்கமாக இருந்தது, அதில் மலரே மலராக இருந்தது. தந்தையே மலர்களின் தோட்டத்தை உருவாக்குகின்றார். மலராக மாறிக்கொண்டிருக்கும் பொழுதே கெட்ட சகவாசத்திற்கு ஆளாகி கெட்டு போய்விடுகின்றார்கள். பாபாவிடம் சொல்கிறார்கள், போதும் பாபா நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்கிறார்கள். மாயாவின் பகட்டை பார்க்கின்றார்கள், மாயாவினுடைய கவர்ச்சியை பார்க்கிறார்கள். இங்கே முற்றிலும் அமைதியாக இருக்கிறது. இந்த உலகம் முழுவதும் காடாக இருக்கிறது. காட்டிற்கு நிச்சயம் தீப்பிடிக்கும். அப்பொழுது காட்டில் இருப்பவர்களும் அழிந்து போவார்கள். 5000 வருடங்களுக்கு முன்பு பற்றிய அதே நெருப்பு மீண்டும் இப்பொழுது பிடிக்கும். அதற்கு மகாபாரத யுத்தம் என்று பெயர் வைத்திருக்கின்றார்கள். அணு ஆயுதங்களின் சண்டை முதலில் யாதவர்களுக்கு இடையே ஏற்படுகிறது, அதுவும் பாடப்பட்டுள்ளது. விஞ்ஞானத்தால் ஏவுகணைகளை உருவாக்குகின்றார்கள். சாஸ்திரங்களில் அநேக கதைகள் இருக்கின்றன. இந்த மாதிரி ஒருவர் வயிற்றிலிருந்து ஏவுகணைகள் போன்ற எதுவும் வர முடியாது என்று தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். இல்லையா, சொல்கிறாங்க இல்லையா, வயிற்றிலிருந்து உலக்கை வந்ததாகவும் அந்த உலக்கை அந்த குளத்தையே அழிச்சதாகவும் கதை சொல்கிறாங்க. பாபா அது போலலாம் இல்லைன்னு புரிய வைக்கிறாங்க. விஞ்ஞானத்தின் மூலமாக எத்தனை வித வெடிகுண்டுகள் போன்றவற்றை தயாரிக்கிறார்கள் என்பதை இப்பொழுது நீங்கள் பார்க்கின்றீர்கள் இல்லையா. விஞ்ஞானிகளுடைய புத்தியிலிருந்து தான் இந்த வெடிகுண்டுகளை தயாரிக்கணும் அப்படிங்கிற அந்த ஐடியா வருது. இதன் மூலமாக தானே இந்த மனித குலமே அழிந்து போகுது. வெறும் 2 வெடிகுண்டுகள் போட்டதற்கே எத்தனை நகரங்கள் அழிந்து விட்டன. 2வது உலகப்போரில் வெறும் 2 வெடிகுண்டுகள் போடும்போதே எவ்வளோ நகரங்கள் எவ்வளோ மனிதர்கள் அழிந்து போனார்கள். எத்தனை மனிதர்கள் இறந்தார்கள்? லட்சக்கணக்கில் இருந்திருப்பார்கள். இப்பொழுது இந்த எவ்வளவு பெரிய காட்டில்
கோடிக்கணக்கில் மனிதர்கள் இருக்கிறார்கள் இந்த கலியுகத்தில். இதற்கு நெருப்பு பிடிக்க வேண்டும். ஷோபாபா புரிய வைக்கின்றார். இருந்தும் தந்தை கருணை உள்ள உடையவராக இருக்கின்றார். தந்தை அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. இருந்தும் வேறு எங்கே போக முடியும்? வேறு எங்கே தான் போக முடியும்? திரும்ப இந்த கடைக்கு வந்து தான் ஆகணும் பாபா சொல்கிறார். உண்மையாக நெருப்பு பற்றுவதை பிறகு பார்ப்பார்கள். பிறகு தந்தையின் சரணத்தை பெறுவார்கள். கடைசியில் எல்லாரும் பாபா கிட்ட வந்து தான் ஆகணும். பாபா அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளல். அவர் பிறப்பு இறப்பு அற்றவர். அவரை பிறகு சர்வவியாபி என்று சொல்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் சங்கமயுகத்தைச் சேர்ந்தவராக இருக்கின்றீர்கள். உங்கள் புத்தியில் ஞானம் முழுவதும் இருக்கிறது. உற்றார் உறவினர் போன்றோரோடு உறவையும் பராமரிக்க வேண்டும். அவர்களிடம் அசுரகுணம் இருக்கிறது, உங்களிடம் தெய்வீக குணம் இருக்கிறது. அவர்களிடம் ஞானம் கிடையாது, உங்ககிட்ட ஞானம் இருக்குன்னு பாபா சொல்கிறாங்க. பிறருக்கும் இதை கற்பிப்பது உங்கள் வேலை. மந்திரத்தை கொடுத்து கொண்டே இருங்கள். கண்காட்சிகள் மூலமாக நீங்கள் எவ்வளவு புரிய வைக்கின்றீர்கள்! பாரதவாசிகளுக்கு 84 பிறவிகள் முடிந்து விட்டன. இப்பொழுது மனிதரிலிருந்து தேவராக மாற்ற பாபா வந்திருக்கின்றார். 84 பிறவி முடிஞ்சிருச்சு, திரும்பவும் தேவதையாக மாற்றம் செய்வதற்காக பாபா வந்திருக்காங்க. அதாவது நரகவாசி மனிதர்களை சொர்க்கவாசியாக மாற்றுகின்றார். தேவர்கள் சொர்க்கத்தில் இருக்கிறார்கள். இப்பொழுது தனது அசுரகுணத்தின் மீது வெறுப்பு வருகிறது. தன்னை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம சோதனை செய்யணும். நான் தெய்வீக குணங்களை உடையவராக மாறுகிறேனா? என்னிடம் எந்த அவகுணமும் இல்லைதானே? மனம் சொல் செயலால் அசுர வேலையாக இருக்கும் அப்படிப்பட்ட எந்த காரியத்தையும் நாம் செய்யவில்லைதானே? நாம் முட்களை மலராக மாற்றும் வேலை செய்கிறோமா அல்லது இல்லையா என சோதனை செய்ய வேண்டும். பாபா தோட்ட முதலாளியாக இருக்கின்றார். பிரம்மகுமார் குமாரிகள் நீங்கள் தோட்டக்காரராக இருக்கின்றீர்கள். தோட்டக்காரர்கள் விதவிதமாக இருக்கிறார்கள். சிலர் அப்படி அறிவில்லாதவராக இருக்கின்றார்கள். அவர்களால் பிறரை தனக்கு சமமாக மாற்ற முடிவதில்லை. கண்காட்சிகளுக்கு தோட்ட முதலாளி வர முடியாது, ஷூபாபா வர முடியாது, தோட்டக்காரர்களே போவார்கள். இந்த தோட்டக்காரரும் ஷூபாபாவோடு இருக்கிறார். யாரு? பிரம்மபாபா. எனவே இவரும் போக முடியாது. சேவை செய்வதற்கு தோட்டக்காரர் நீங்கள்தான் போகின்றீர்கள். நல்ல நல்ல தோட்டக்காரர்களை அழைக்கின்றார்கள். அறிவில்லாதவர்களை அழைக்காதீர்கள் என தந்தையும் சொல்கின்றார். நல்ல சேவை செய்யக்கூடிய குழந்தைகளை தான் அழைக்கின்றார்கள். பாபா பெயரை சொல்வதில்லை. மூன்றாம் தர தோட்டக்காரர்களும் இருக்கிறார்கள். யார் நல்ல நல்ல மலர்களை உருவாக்கி காட்டுவார்களோ அவர்களுக்கே தோட்ட முதலாளி அன்பு காட்டுவார். அவர்கள் மீது தோட்ட முதலாளி மகிழ்ச்சி அடைகின்றார். நல்ல சேவை செய்யக்கூடிய குழந்தைகள் மீது பாபா மகிழ்ச்சி அடைகிறார். அவர்கள் வாயிலிருந்து எப்பொழுதும் இரத்தினங்களே வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றன. எப்பயுமே ஞான விஷயங்கள் தான் வெளிவந்து கொண்டே இருக்கும். ஒருவர் இரத்தினத்திற்கு பதிலாக கற்களை வர வைத்தால் பாபா என்ன சொல்வார்? சிவன் மீது எருக்க மலர்களையும் சாத்துகின்றார்கள். எனவே சிலர் அப்படியும் தூவுகின்றார்கள். நடத்தை எப்படி இருக்கிறது என்பதை பாருங்கள். முட்களையும் தூவுகின்றார்கள். சிவன் மீது எருக்க மலரை தூவுற மாதிரி அனைவர் மீதும் முள்ளையே தூவுறாங்க. கடுமையான வார்த்தைகளை வீசுறாங்கன்னு சொல்றார் பாபா. தூவிய பிறகு காட்டிற்கே சென்று விடுகிறார்கள். திரும்பவும் கலியுக உலகத்துக்கே போயிடுறாங்க. சத்தோபிரதானமாக மாறுவதற்கு பதிலாக இன்னும் தமோபிரதானமாக மாறிக்கொண்டே போகிறார்கள். அவர்களுக்கு பிறகு என்ன நிலை ஏற்படும்? ஒன்று, நான் தன்னலமற்றவன்.
இரண்டாவது பிறருக்கு உபகாரம் செய்பவன். என்னை நிந்தனை செய்த பாரதவாசிகளுக்கு நான் உபகாரம் செய்கிறேன். நான் இந்த நேரமே வந்து சொர்க்கத்தின் ஸ்தாபனை செய்கிறேன் என்று தந்தை சொல்கின்றார். இந்த சங்கமயுக நேரத்தில் வந்து தான் பாபா சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறார். சொர்க்கத்திற்கு போகலாம் என நீங்கள் ஒருவருக்கு சொன்னால் நாங்கள் இங்கேயே சொர்க்கத்தில் இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். யாருக்காவது சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த உலகமே எங்களுக்கு சொர்க்கமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அரே, சத்தியுகத்தில் தான் சொர்க்கம் இருக்கும். கலியுகத்தில் பிறகு சொர்க்கம் எங்கிருந்து வந்தது? கலியுகத்தை நரகம் என்றும் சொல்கிறார்கள். இது பழைய தமோபிரதான உலகம். சொர்க்கம் எங்கே இருக்கும் என்பது மனிதர்களுக்கு தெரியவில்லை. சொர்க்கம் ஆகாயத்தில் இருப்பதாக நினைக்கிறார்கள். தில்வாடா கோவிலிலும் சொர்க்கத்தை மேலே காட்டி இருக்கிறார்கள், கீழே தவம் செய்கிறார்கள். அதனால் சொர்க்கம் மேலே இருக்கு என்று நினைத்து கொள்கிறார்கள். என்னார் சொர்க்க பதவி அடைந்தார் என மனிதர்களும் சொல்கிறார்கள். சொர்க்கம் எங்கே இருக்கிறது? சொர்க்கவாசி ஆகிவிட்டார் என அனைவரையும் சொல்கிறார்கள். இது விஷக்கடலாக இருக்கிறது. இந்த உலகம் விஷ நிறைஞ்ச உலகமாக இருக்கு. பாறுக்கடல் என்று விஷ்ணுபுரிக்கு சொல்லப்படுகிறது. இந்த உலகத்தை விஷக்கடல் அப்படின்னும் சத்தியுகத்தை பாறுக்கடல் அப்படின்னும் சொல்லப்படுது. அவர்கள் பிறகு பூஜை செய்வதற்காக ஒரு பெரிய குளத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள் எங்க பக்தி மார்க்கத்தில். அதில் விஷ்ணுவை அமர வைத்திருக்கின்றார்கள். அப்படி அமர வச்சு அதை பாற்கடல் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி பாற்கடலாக இருக்க முடியும்? இப்பொழுது குழந்தைகள், நீங்கள் சொர்க்கத்திற்கு போவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றீர்கள். அங்கே பாலாறு ஓடும். இப்பொழுது குழந்தைகள், நீங்கள் மலராகி கொண்டே போகின்றீர்கள். இவர் முள்ளாக இருக்கிறார் என்று யாராவது சொல்லும்படி உங்கள் எந்த ஒரு நடத்தையும் இருக்கக்கூடாது. எப்பொழுதும் மலராக வேண்டும் என முயற்சி செய்து கொண்டே இருங்கள். எப்பொழுதுமே மலராக இருப்பதற்கு தான் நாம் முயற்சி செய்யணும். மாயா முள்ளாக மாற்றுகிறது. எனவே தன்னை மிக மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இல்லற விவகாரங்களில் இருந்தபடியே தாமரை மலருக்கு சமமாக பவித்திரமாக தூய்மையாக வேண்டும் என தந்தை சொல்கின்றார். தோட்ட முதலாளி பாபா முட்களை மலராக மாற்ற வந்திருக்கின்றார். நாம் மலராக மாறியிருக்கிறோமா என சோதனை செய்து பார்க்க வேண்டும். ஆங்காங்கே சேவைக்காக மலர்களையே அழைக்கின்றார்கள். நல்ல தெய்வீக குணமுடைய குழந்தைகளை தான் அழைக்கிறார்கள். பாபா, ரோஜா மலரை அனுப்பி வையுங்கள் என்று கேட்கிறார்கள். யார் எந்த மலர் என்பது தெரிகிறது தானே? உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்க நான் வந்திருக்கிறேன் என்று தந்தை சொல்கின்றார். இதுதான் சத்திய நாராயணரின் கதை. சத்திய பிரஜையின் கதை கிடையாது. ராஜாராணி ஆகும் பொழுது பிரஜைகளும் உருவாவார்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம். ராஜாராணி மற்றும் பிரஜைகள் எப்படி நம்பர்வார் உருவாகிறார்கள் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். எந்த ஏழையிடம் 2 ரூபாய் 5 ரூபாய் கூட மிச்சம் இருப்பதில்லையோ அவர் என்ன கொடுப்பார்? 1000 ரூபாய் கொடுப்பவருக்கு எவ்வளவு கிடைக்குமோ அவ்வளவு அவருக்கும் கிடைக்கிறது. ஏன்னா அந்த அளவுக்கு பாவனையோட பாபாவுடைய சேவை செய்யும் பொழுது அவங்களுக்கும் உயர்ந்த பதவி கிடைக்குது. பாரதம் எல்லாவற்றையும் விட ஏழையாக இருக்கிறது. பாரதவாசிகள் நாம் சொர்க்கவாசிகளாக இருந்தோம் என்பது யாருக்கும் நினைவில்லை. தேவர்களுக்கு புகழ் பாடுகிறார்கள், ஆனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. தவளை எப்படி ட்ரான் ட்ரான் என கத்துகிறது? வானம்பாடியின் குரல் எவ்வளவு இனிமையாக இருக்கிறது! அதில் எந்த அர்த்தமும் இல்லை. அதுபோல மனிதர்கள் தேவர்களுடைய குணத்தை மகிமையை பாடுறாங்க, ஆனால் எதையுமே புரிஞ்சிக்காமல் பாடுறாங்க. இந்த காலத்தில் கீதை சொல்பவர்கள் எத்தனை பேர்?
தாய்மார்களும் சொல்கின்றார்கள். கீதையால் எந்த தர்மம் ஸ்தாபனையானது என்று எதையும் அறியவில்லை. கொஞ்சம் மாய மந்திரங்களை யாராவது காட்டினால் போதும், அவரை பகவான் என நினைக்கின்றார்கள், பதித்த பாவனர் என பாடுகின்றார்கள். அப்படியானால் பதித்தர்களாக இருக்கிறார்கள் தானே, தூய்மையற்றவர்களாக இருக்கிறார்கள் தானே, இதை புரிஞ்சுக்கிறதில்லை. விகாரத்திற்கு போவது நம்பர் ஒன் பதித்தமாக இருக்கிறது என்று தந்தை சொல்கின்றார். இந்த முழு உலகமும் பதித்தமாக இருக்கிறது, தூய்மையற்ற இருக்கு. ஏ பதித்த பாவனரே வாருங்கள் என அனைவரும் அவரை அழைக்கின்றார்கள். இப்பொழுது அவர் வர வேண்டுமா அல்லது கங்கையில் குளித்து தூய்மையாக மாற வேண்டுமா? மனிதர்களை தேவர்களாக மாற்றுவதற்கு தந்தை எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்கிறது? என்னை நினைவு செய்தால் நீங்கள் முள்ளிலிருந்து மலராக மாறிவிடுவீர்கள் என தந்தை சொல்கின்றார். வாயிலிருந்து ஒரு பொழுதும் கற்கள் வெளிவரக்கூடாது, துக்கம் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் வெளிவரக்கூடாது, மலராக மாறுங்கள். இதுவும் படிப்புதான். போக போக கிரகணம் பிடித்து கொள்கிறது, அப்பொழுது ஃபெயில் ஆகிவிடுகின்றார்கள். நம்பிக்கையான நிலையிலிருந்து நம்பிக்கை இழந்த நிலைக்கு போய்விடுகின்றார்கள். நாங்கள் தந்தையிடம் போக வேண்டும் என்று சொல்கிறார்கள், பாபாவை சந்திக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இந்திர சபைக்கு அழுக்கான யாரும் வர முடியாது. பாபாவை சந்திக்க வேண்டுமென்றால் தூய்மையாக இருக்க வேண்டும். இது இந்திர சபைதானே, அழைத்து வரும் பிராமணிகள் மீதும் மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. விகாரத்திற்கு சென்றால் பிராமணிகள் மீதும் சுமை ஏறும். அப்படிப்பட்டவர்களை அழைத்து வந்தோம் அப்படின்னா சகோதரிகள் மீது, பிராமணிகள் மீதும் சுமை ஏறும்னு பாபா சொல்கிறாங்க. எனவே கவனமாக இருந்து ஒருவரை அழைத்து வர வேண்டும். போக போக சாது சந்நியாசிகள் போன்ற எல்லோரும் கீவில் வந்து நிற்பார்கள், வரிசையில் வந்து நிற்பார்கள். பீஷ்ம பிதாமகர் போன்றோரின் பெயர் இருக்கிறது. குழந்தைகளுக்கு பெரிய பரந்த புத்தி இருக்க வேண்டும். பாரதம் பூக்களின் தோட்டமாக இருந்தது என நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் சொல்லலாம். தேவி தேவர்கள் வாழ்ந்து வந்தார்கள், இப்பொழுது முள்ளாக மாறிவிட்டார்கள். உங்களிடம் ஐந்து விகாரங்கள் இருக்கின்றன. இராவண ராஜ்யம் என்றாலே காடு. தந்தை வந்து முட்களை மலராக மாற்றுகின்றார். இப்பொழுது நாம் ரோஜா மலராக மாறவில்லை என்றால் ஜென்ம ஜென்மங்களாக எருக்கும் பூவாவே ஆவோம் என எண்ணி பார்க்க வேண்டும், நினைத்து பார்க்க வேண்டும். ஒவ்வொருவரும் தனக்கு நன்மை செய்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஷிவபாபாவிற்கு ஒன்றும் பெரிய நன்மை செய்வதில்லை, நீங்கள் உங்களுக்கே நன்மை செய்து கொள்கின்றீர்கள். இப்பொழுது ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். தோட்டத்திற்கு யாராவது போனால் மனம் வீசும் மலர்களையே பார்ப்பார்கள், எருக்கம் பூவை ஒன்றும் பார்க்க மாட்டார்கள். நாம் மனம் வீசும் மலர்களாக இருக்க வேண்டும். மலர் கண்காட்சி நடக்கிறது, இதுவும் மலர் கண்காட்சியே. மிகப்பெரிய பரிசு கிடைக்கிறது. நல்ல முதல் தரமான மலராக மாற வேண்டும். நடத்தை மிக இனிமையாக இருக்க வேண்டும். கோபக்காரர்களோடு மிகவும் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும். யாராவது கோபப்படக்கூடியவங்க இருந்தாங்கன்னா நாம் அவங்க கிட்ட பணிவாக நடந்துக்கணும். நாம் ஸ்ரீமத் படி பவித்திரமாகி பவித்திர உலகமான சொர்க்கத்திற்கு எஜமானராக விரும்புகிறோம் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லணும். யுக்திகள் அதிகம் இருக்கின்றன. தாய்மார்களிடம் புத்திசாலி நடவடிக்கைகள் அதிகம் இருக்கின்றன. யுக்திகளோடு பவித்திரமாக இருக்க முயற்சி செய்ய வேண்டும். காமா மகாசத்ரு என்பது பகவான் வாக்கு என நீங்கள் சொல்ல முடியும். பணிவோடு பொறுமையாக அவர்களுக்கு புரிய வைக்கணும். தூய்மையாக மாறினால் சத்தோபிரதானமாக மாறிவிடுவீர்கள். நாம் பகவான் சொல்வதை கேட்க மாட்டோமா என்ன என யுக்தியோடு தன்னை காத்து கொள்ள வேண்டும். யுக்தியோடு அவங்கக்கிட்ட நம்ம பேசணும்னு சொல்கிறாங்க பாபா. உலகத்தின் எஜமானர் ஆவதற்காக கொஞ்சம் சகித்து கொண்டால்தான் என்ன?
தனக்காக நீங்கள் செய்கிறீர்கள்தானே. அவர்கள் அரச பதவிக்காக சண்டையிடுகின்றார்கள், நீங்கள் உங்களுக்காக அனைத்தையும் செய்கின்றீர்கள். உலகத்தில் பதவியில் அமர்றதுக்காக எவ்வளோ சண்டை போட்டுக்கிறாங்க, ஆனால் நாம் அழிவில்லாத இந்த ராஜ்யத்தை அடைய போகிறோம், அதற்காக முயற்சி செய்ய வேண்டும். தந்தையை மறப்பதால் கீழே விழுகின்றீர்கள், பிறகு எப்படி தேவதையாக முடியும் என வெட்கமும் வருகிறது. நல்லது, இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். நன்றி பாபா, தேங்க்ஸ் பாபா. இன்று தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவது, மாயாவின் கிரகணத்திலிருந்து தப்பிக்க வாயிலிருந்து எப்பொழுதும் ஞான ரத்தினங்களே வர வேண்டும். கெட்ட சகவாசத்திலிருந்து தன்னை காத்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, மனம் வீசும் மலராக மாறுவதற்கு அவகுணங்களை அகற்றிக்கொண்டே போக வேண்டும். ஸ்ரீமத் பணி மிக மிக பணிவாக மாற வேண்டும். மகாசத்ருவான காமத்திடம் ஒரு பொழுதும் தோல்வியடையக்கூடாது. யுக்தியோடு தன்னை காத்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பாபா நமக்கு வரம் கொடுக்குறாங்க, சதா பவர்ஃபுல் உணர்வு மூலமாக எல்லையற்ற சேவையில் ஈடுபட்டு எல்லைக்குட்பட்ட விஷயங்களிலிருந்து விடுபட்டு இருப்பவர் ஆகுக. சதா பவர்ஃபுல் சக்தி வாய்ந்த உணர்வு மூலமாக எல்லையற்ற சேவையில் ஈடுபட்டு எல்லைக்குட்பட்ட விஷயங்களிலிருந்து விடுபட்டவர் ஆகுக. விளக்கம், சாக்கார தந்தைக்கு சேவையை தவிர வேறு எதுவும் தெரிந்ததில்லை இல்லையா. பாபா சாக்காரத்தில் இருக்கும் பொழுது முழு உலகத்துக்கும் எல்லா குழந்தைகளும் துக்கத்தில் இருக்காங்க, சக்தி கொடுக்கணும், அவர்கள் துக்கத்திலிருந்து விடுபடணும் அப்படிங்கிற கவலை இருந்தது பாபாவுக்கு. அதனால் அதிகாலை 2 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு உட்கார்ந்து பாபா சக்தி கொடுத்துட்டே இருப்பாங்க. அதே போல் குழந்தைகள், நீங்களும் உங்கள் பவர்ஃபுல் உள் உணர்வு மூலமாக எல்லையற்ற சேவையில் சதா ஈடுபட்டிருங்கள். அப்பொழுது எல்லைக்குட்பட்ட விஷயங்கள் தாமாகவே அழிந்து போய்விடும். எல்லைக்குட்பட்ட விஷயங்களுக்கு நேரத்தை கொடுப்பது பொம்மை விளையாட்டே, அதில் நேரம் மற்றும் சக்தி விரயமாகிறது. எனவே சின்ன சின்ன விஷயங்களில் நேரத்தை அல்லது சேமித்து வைத்த சக்திகளை வீணாக இழக்காதீர்கள். ஸ்லோகன், சேவையில் வெற்றி பெற வேண்டுமென்றால் பேச்சு மற்றும் நடவடிக்கை பிரபாவசாலியாக இருக்க வேண்டும். சேவையில் வெற்றி பெற வேண்டுமென்றால் பேச்சு மற்றும் நடவடிக்கை பிரபாவசாலியாக இருக்க வேண்டும் இல்லையா. பாபா நினைவில் இருந்து நம்ம சேவை செய்யும் பொழுது நமது பேச்சும் நடவடிக்கையும் மற்றவர்களை கவர்ந்து இழுக்கக்கூடியதாக இருக்கும். நல்லது, ஓம் சாந்தி.